ஹாய், என்னடா பண்ணுறது? என்ன பண்ணாலும் நம்ம முகம் வந்து கலராகவும் ஆக மாட்டேங்குது, பளபளப்பாகவும் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்களா? அப்படின்னா இந்த சோப்பு வந்து உங்களுக்காகத்தான். இந்த சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்னைக்கு பண்ண போகிற சோப் என்னென்னா பொட்டேட்டோ அண்ட் ரைஸ் சோப் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ரைஸ் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் நான் வந்து இன்றைக்கி ஒரு சோப்பு தான் செய்ய போகிறேன். அதனால் கிளிசரின் பேஸ் வந்து ஒரு 100 கிராம் அளவு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து நீங்கள் சோப் அதிகமாக செய்கிறேன்னா பொட்டேட்டோ சைஸ் வந்து பெருசாக எடுத்துக்கோங்க. நான் வந்து சின்னதாக ஒரு சோப் செய்கிறதுனால சின்ன சைஸாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த பொட்டேட்டோவில் வந்து விட்டமின் சி, விட்டமின் பி, மெக்னீசியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம் இதெல்லாம் இருக்குது. உருளைக்கிழங்கு வந்து நம்ம சர்ம நிறத்தை அதிகரிக்க உதவுது. அதில் வந்து ஒரு ப்ளீச்சிங் தன்மை இருக்குது. நம்ம முகம் வந்து நல்லா கலர் கொடுக்க இந்த உருளைக்கிழங்கு வந்து உதவி பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து அரிசி. அரிசி மாவு வந்து இறந்த செல்களை வந்து தேய்த்து பளபளப்பாக மென்மையாக மாற்ற நமக்கு வந்து இந்த அரிசி வந்து ஹெல்ப் பண்ணுது. இப்போ இது ரெண்டையும் வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நான் தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். அதில் உள்ள இந்த சாறு மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு வந்து நம்ம வெயிலில் சுற்றி சில இடம் வந்து கருப்பாக இருக்கும். நம்ம கையெல்லாம் வந்து மேலே ஒரு கலரில் கீழே ஒரு கலரில் இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் போகிறதுக்கு இந்த சோப் வந்து ஹெல்ப் பண்ணுது. பாருங்கள், சாரெல்லாம் தனியாக பிரித்து எடுத்தாச்சு. இப்போ வந்து அதில் உள்ள இது மட்டும் நம்ம தனியாக வச்சுருக்குறோம். அதை வந்து நம்ம ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த சாறு மட்டும் தனியாக எடுத்து நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா கிளிசரின் சோப் பேஸ் எடுத்துக்கலாம். இந்த கிளிசரின் சோப் பேஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கிளிசரின் சோப்பான பியர் சோப் கூட இதுக்கு பதிலாக எடுத்துக்கோங்க. அதை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தடில் வச்சு நம்ம அதை வந்து நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. மெல்ட் ஆனதில் வந்து நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ரைஸ் அண்ட் உருளைக்கிழங்கு அந்த சாறு வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு சோப்பு தான் செய்ய போகிறேன், 100 கிராம் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு நான் அந்த ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அது மட்டும் போதும். நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது, கொஞ்சம் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இதுலேயே நீங்கள் அதையும் சேர்த்து ஊற்றிட்டீங்க அப்படின்னா சோப்பு வந்து சரியாக வராது, கொஞ்சம் சீக்கிரமாக கெட்டியாகவும் ஆகாது. சில பேர் கேட்குறீங்க, நான் ஒரு வாரமாக வச்சுருக்கேன், சோப்பு கட்டியாகவே ஆகலை, தண்ணியாகவே இருக்குது அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் வந்து இந்த மாதிரி அதிகமாக சேர்க்கறது தான். இப்போ வந்து சோப் மோல்டு எடுத்துக்கணும். அந்த மோல்டில் வந்து தேங்காய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சோப்பை வந்து அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சு. இதை வந்து ஒரு 5 to 6 hours வந்து அப்படியே எந்த டிஸ்டர்ப் பண்ணாமல் வெளிலே வச்சுடுங்க. இல்லைன்னா ஃப்ரீசரில் ஒரு 2 hours வச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போ ஃப்ரீசரில் தான் வச்சு எடுத்துருக்கிறேன். பாருங்கள், சோப்பு சூப்பராக வந்துச்சு. இந்த சோப்பு நீங்களும் ரெடி பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த சோப்பு வந்து நம்ம முகம் வந்து நல்லா வெள்ளையாகிறதுக்கும் வெயிலில் சுற்றி கருப்பானவங்க முகம் வந்து நல்லா கலர் ஆகிறதுக்கும் இந்த சோப்பு வந்து ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லை, நம்ம முகம் வந்து நல்லா ஷைனிங்காக பளபளப்பாக இருக்கவும் இந்த சோப்பு வந்து ஹெல்ப் பண்ணுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.